படிப்படியான பரிமாற்றத்தின் தந்தை ஜான் வில்லியம் லாம்பர்ட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1860 ஜனவரி 29 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய ஒஹாயோவில் இருக்கிற சாம்பெயின் கவுண்டியோடைய மெக்கானிக்ஸ்பர்கில் ஜார்ஜ் லாம்பர்ட்டுக்கும் அண்ணா லைபர் லாம்பர்ட்டுக்கும் மூன்றா குழந்தையாக பிறக்கிறார் ஜான் வில்லியம் லாம்பர்ட். இவர் கூட பிறந்தவங்க 9 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொந்தமாக நிலம் வச்சு விவசாயம் பார்த்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய அப்பா ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது விவசாய உபகரணங்களை தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் ஒரு நல்ல நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே ஜான் வில்லியம் லாம்பர்ட் புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுல ஆர்வம் உள்ள ஒரு குழந்தையாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜான் வில்லியம் லாம்பர்ட் சிறு வயதிலிருந்தே பொம்மைகளை வச்சு விளையாடுறதுக்கு பதிலாக இவருடைய அப்பாவுடைய நிறுவனத்தில் தயாரிக்கப்படக்கூடிய விவசாய உபகரணங்களை வச்சு விளையாண்டு வந்திருக்கிறாங்க. போக போக அந்த விவசாய உபகரணங்கள் எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்றத கற்றுக்கிறதுலையும் ஆர்வம் காட்டி வந்திருக்கிறாங்க. பிறகு ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக மெக்கானிக்ஸ்பர்கில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பப்ளிக் பிரைமரி ஸ்கூலில் சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட் படிக்க ஆரம்பித்த பிறகு படிப்பில் இருந்த ஆர்வத்தை விட இவருடைய அப்பாவுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாய உபகரணங்கள் மீது இருந்த ஆர்வம் தான் அதிகமாக இருந்தது. இதனால் இவருடைய அப்பா அந்த விவசாய உபகரணங்கள், அந்த ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்றத கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் காரணமாக ஜான் வில்லியம் லாம்பர்ட் இவருடைய அப்பாவுடைய நிறுவனத்தில் ஒரு அப்ரண்டிஸாகவே, அதாவது ஒரு சாதாரணமான சம்பளம் இல்லாத ஒரு வேலையாள் மாதிரி அங்கே சேர்ந்து அவருடைய அந்த இருந்த ஆர்வத்தை வந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த இயந்திரங்கள் எல்லாமே வந்து, அந்த உபகரணங்கள் எல்லாமே எப்படி வந்து தயாரிக்கப்படுது அப்படின்றத கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இவருடைய பிரைமரி எஜுகேஷனும் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவருடைய அப்பா மேற்கொண்டு இவரை படிக்க வைக்கிறதுக்காக இன்னொரு ஒரு பப்ளிக் ஹை ஸ்கூலில் வந்து சேர்த்துடுறாங்க. அங்கேயும் சேர்ந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து படிக்க ஆரம்பித்த பிறகும் தொடர்ந்து இவருடைய அப்பாவுடைய நிறுவனத்தில் தான் இவருடைய நேரத்தை அதிகமாக செலவழித்து வந்திருக்கிறாங்க. இப்படியே படிப்படியாக அந்த விவசாய உபகரணங்களை எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்றத கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் இவரே வந்து புதிய புதிய எக்யூப்மெண்ட்ஸை, உபகரணங்களை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதன் காரணமாக ஜான் வில்லியம் லாம்பர்ட்டோடைய அப்பா இவரை வந்து ரொம்ப ஊக்குவிச்சு வந்திருக்கிறாங்க. ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுக்கு அந்த சமயம் வந்து இவருடைய அப்பா அம்மா வந்து சொந்தமாக நிறுவி விவசாயம் பார்க்கக்கூடிய நிலத்தில் பயன்படுத்தக்கூடிய நீராவி இயந்திரம் மீதும் அதிகமான ஆர்வம் வர ஆரம்பிச்சிருந்தது. இதனால அந்த நீராவி இயந்திரங்களும் எப்படி வந்து உருவாக்கப்படுது, அது எப்படி செயல்படுது அப்படின்றதையும் ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து கத்துக்கிறதுல நிறைய ஆர்வம் காட்டி வந்திருக்கிறாங்க. அப்போதான் கரெக்டாக 1875 ஆண்டு இறுதி காலகட்டத்தில், அதாவது ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுக்கு 15 வயசு இருக்கும்போது இவருடைய அப்பா வந்து இவரை கூட்டிட்டு இந்த ஒஹாயோவில் இருக்கக்கூடிய கிரீன்வில் அப்படின்ற ஒரு இடம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு டெனரிக்கு வந்து கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டெனரி அப்படின்னு சொல்லும்போது தோள்களை வந்து, அதாவது விலங்குகளுடைய தோள்களை வந்து பதப்படுத்தக்கூடிய ஒரு இடம், ஸோ அங்கே வந்து கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுக்கு இயந்திரங்கள் சம்மந்தமான விஷயங்களை கற்றுக்கிறதுல நிறைய ஆர்வம் இருந்தனால அங்கே வந்து இருக்கக்கூடிய இயந்திரங்களை வந்து பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவருடைய அப்பா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அங்கே வந்து ஸ்டீம் இன்ஜின் கிடையாது, அதாவது ஸ்டீம் பாய்லர், அதாவது நீராவி கொதிகலனை வச்சு பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் கிடையாது. அதுக்கு பதிலாக அதில் வந்து வேறு இயந்திரங்கள் வந்து பயன்படுத்தப்படுது, வேறு இன்ஜின்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுடைய அப்பா இவர்கிட்ட சொல்லிடுறாங்க. இதனால் ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து ரொம்ப கியூரியஸ் ஆகிறாங்க, ரொம்பவே வந்து ஆர்வமாயிடுறாங்க அதை போய் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இவருடைய அப்பாவும் அந்த கிரீன்வில்ல, அந்த ஒஹாயோடைய கிரீன்வில்ல இருக்கிற அந்த டெனரிக்கு வந்து கூட்டு போயிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அதிர்ச்சி வந்து காத்திருக்கு. காரணம் அந்த ஒரு பில்டிங்கே வந்து, இவர் வந்து ஒரு ஃபேக்டரி கூட்டு போகிற அந்த டெனரிக்கு அப்படின்னு சொன்னார் பாருங்க, அந்த பில்டிங்கே வந்து ஒட்டு மொத்தமாக வந்து எரிஞ்சிருந்தது இவங்க போகிறதுக்கு முந்தின இரவு தான். ஸோ இதன் காரணமாக அங்கே இருக்கிறது என்ன இருக்குது எதுவுமே வந்து தெரியல. அங்கே வந்து ஆட்கள் எல்லாமே வந்து சுத்தப்படுத்திட்டு இருந்தாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டை, ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் ஒரு ஏமாற்றத்தையும் ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுக்கு வந்து ஏற்படுத்துது. இருந்தபோதும் அங்கே வந்து பயன்படுத்தக்கூடிய இயந்திரம் என்ன அப்படின்றத எப்படியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே அப்போ கூட எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சாம்பல்கள், ஸோ அதுக்கு நடுவில் வந்து இவர் போக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த இயந்திரம் தான் பயன்படுத்துது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இயந்திரத்துடைய பார்ட்ஸை வந்து இவர் வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுக்கு
அந்த இயந்திரம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை. அதனால் அதை வந்து எக்ஸாமின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிறகு அது என்ன அப்படின்றதையும் இவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அது ஒரு ஸ்லைடு வால்வு கொண்ட ஸ்லைடு வால்வு கோல் கேஸ் இன்ஜின் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது இது ஒரு ஸ்டீம் இன்ஜின், நீராவி மூலமாக இயங்கக்கூடிய இயந்திரம் கிடையாது, அதுக்கு பதிலாக இது வந்து நிலக்கரி எரிவாயு மூலமாக இயங்கக்கூடிய இயந்திரம் அப்படின்றத ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து கண்டறிஞ்சிடுறாங்க. அப்போது இது வந்து இவருக்கு அதிர்ச்சிகரமாக இருந்தது. காரணம் என்னென்னா, அந்த சமயம் இவர் வந்து நீராவி இயந்திரம் மட்டும்தான் இருக்குது, ஸ்டீம் இன்ஜின் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நினச்சாங்க. ஆனால் இப்போ வேறுபட்ட ஒரு இன்ஜின், வேறு ஒரு அந்த நிலக்கரி எரிவாயு மூலமாக இயங்கக்கூடிய இயந்திரமும் இருக்குது அப்படின்றத இவர் தெரிஞ்சுக்கும் போது அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருந்தது. பிறகு 1876 ஜான் வில்லியம் லாம்பர்ட் அவருடைய 16 ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக் கோன் பிளான்டர் அப்படின்றது. அதாவது இந்த சோளத்தை எல்லாமே வந்து பிளான் பண்ணக்கூடிய, விதைக்கக்கூடிய சோள விதைகளை, இந்த கோன் சீட்ஸ் எல்லாம் விதைக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு பிளான்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஆட்டோமேட்டிக் கோன் பிளான்டர் ஆனது இதுதான் வந்து முதல் முறை. அது மட்டும் இல்லாமல் அது வந்து 3 விதைகளை அட்ட டயத்தில் வந்து பிளான் பண்ண முடியும், அதாவது அட்ட டயத்தில் வந்து விதைக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பை தான் இவர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்குண்டான பேட்டண்ட்டுமே வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து வாங்கிடுறாங்க. ஸோ இவருடைய 16 முதல் கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான பேட்டண்ட்டையும் வாங்கியிருந்தாங்க. பிறகு 1877 அந்த காலகட்டத்தில் ஜான் வில்லியம் லாம்பர்ட் அவருடைய பள்ளி படிப்பை முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா முழுக்க முழுக்க இவருடைய அப்பாவுடைய நிறுவனத்திலேயே ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து பணி புரிய ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக 1880 அந்த ஒரு காலகட்டத்தில் ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து ஒரு ஹேர் ரேக்கை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஹேர் ரேக் அப்படின்னு சொல்லும்போது இந்த வைக்கோல்கள் எல்லாமே வந்து ஒரே இடத்துல வந்து பிடிச்சி வைக்கிற மாதிரி, அதே மாதிரி அதை வந்து அரைக்கிற மாதிரியான ஒரு இயந்திரம், அதை வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் போக போக ஒரு லோடரை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. லோடர் அப்படின்னு சொல்லும்போது இந்த எடைகளை வந்து சுமக்கக்கூடிய ஒரு கருவி, அதையுமே வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி சிறு வயதிலிருந்தே கண்டுபிடிக்க ஆரம்பித்த இவருடைய கண்டுபிடிப்புகள் இளம் பருவத்திலையுமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்குது. தொடர்ந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து அவருடைய கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்தி நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கரெக்டாக 1884 இறுதி காலகட்டத்தில் ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து மேரி மின்னி எஃப் கெல்லி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. டிடி கெல்லியோடைய மகள் இவங்க. இவங்க வந்து ஒஹாயோவில் இருக்கிற ஆன்சோனியாவில் இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு இவங்களுக்கு வந்து ஆல்வின் ரே மற்றும் ஈத்தல் மே அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை அப்படின்னு 2 குழந்தைகள் பிறந்தது. இது வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இதுக்கப்புறம் 1885 இவருடைய 25 ஜான் வில்லியம் லாம்பர்ட் இவருடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இவருடைய அப்பா இவருடைய ஃபேமிலி இவருடைய மனைவி எல்லாம் இவருடைய குழந்தைகள் எல்லாரோடைய வந்து இவர் வாழக்கூடிய ஒஹாயோவில் இருக்கிற மெக்கானிக்ஸ்பர்க்ல இருந்து அதே ஒஹாயோவில் இருக்கக்கூடிய யூனியன் சிட்டிக்கு வந்து போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு உண்டான முக்கியமான காரணம், அங்கே இவருடைய அப்பா வந்து ஒரு நிறுவனத்தை வந்து நிறுவனம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயம் ஜான் வில்லியம் லாம்பர்ட்டும் அதில் வந்து ஆர்வம் காட்டி வந்திருக்கிறாங்க. இவருடைய இருக்கக்கூடிய பணத்தை கூட அதில் வந்து போட்டு இவரும் ஒரு பார்ட்னர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. இதனால இவர் பார்ட்னர் ஆகிறனால இவருடைய அப்பா அந்த யூனியன் சிட்டிக்கு வந்து போயிருக்கிறாங்க. அங்கே போன பிறகு அங்கே வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட் ஒரு ஃபேக்ட்ரி வந்து நிறுவாங்க, ஒரு கம்பெனி வந்து, அந்த ஒரு கம்பெனியுடைய நேம் வந்து JW லாம்பர்ட் அண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி, அதாவது இவருடைய ஜான் வில்லியம் அப்படின்ற இவருடைய பேரை வந்து சுருக்கி JW லாம்பர்ட் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியுடைய பேர் வச்சிடுறாங்க. ஸோ அங்கிருந்து நிறைய விவசாயம் சம்பந்தமான அந்த ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸை தான் இவங்க வந்து உருவாக்கி விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேகன், இந்த வண்டிகள், குதிரை வண்டி, அந்த குதிரை வண்டிக்கு பயன்படுத்தக்கூடிய சக்கரம் மாதிரியான உபகரணங்கள், அதை எல்லாமே கூட இவங்க உருவாக்கி விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. காரணம் அந்த சமயம் வந்து கார் வந்து அந்த அளவுக்கு வந்து அப்பதான் வந்து கால் பெல்ஸ்னால வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஜெர்மனியில். ஸோ அதனால அது வந்து உலகம் முழுக்க கார் அப்படின்றது வந்து ஆட்டோமொபைல் அப்படின்றது பயன்பாட்டிலேயே கிடையாது. குதிரை வண்டி, மாட்டு வண்டி இதைதான் வந்து உலகம் முழுக்கவே பயன்படுத்தி வந்தாங்க. குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ்லையும் யூரோப்லையும் முழுக்க, அமெரிக்கா மற்றும் யூரோப்ல எல்லாம் முழுக்க முழுக்க குதிரை வண்டி பயன்படுத்தி வந்தாங்க. இந்தியா மாதிரியான நாடுகளில் மாட்டு வண்டி பெரும்பாலும் பயன்படுத்தி வந்தாங்க. ஸோ இதனால அந்த
வண்டி அந்த வண்டியை வந்து உருவாக்கக்கூடிய அந்த ஒரு வேலையை வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட்டோடைய நிறுவனம் சார்பில் இவங்க செஞ்சு வந்திருக்கிறாங்க. போக போக ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து வேறு ஒரு இடத்துக்கு இவருடைய நிறுவனத்தை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால யூனியன் சிட்டியிலேருந்து இவர் வந்து மறுபடியும் முன்னேறி அந்த ஒஹாயோவில் இருக்கிற யூனியன் சிட்டியிலேருந்து அதே ஒஹாயோவில் இருக்கிற ஒஹாயோ சிட்டி அப்படின்ற இன்னொரு ஒரு இடத்துக்கு அங்கே வந்து போயிடுறாங்க. அங்கே போய் இன்னொரு ஒரு நிறுவனத்தை ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து நிறுவிறாங்க. நிறுவி அங்கிருந்து இந்த விவசாய தேவையான உபகரணங்கள் ஒரு ஃபார்ம் எக்யூப்மெண்ட் ஸ்டோரை வந்து நிறுவுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெயின் எலிவேட்டர் பிஸ்னஸும் அங்கே வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தானியங்களை வந்து உயர்த்தக்கூடிய வியாபாரம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த லம்பர் யார்ட் அப்படின்ற மர ஜாமான்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த வேலைகளையுமே வந்து அந்த பிஸ்னஸையுமே வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இவருடைய வாழ்நாள் தரமும் உயர ஆரம்பிக்குது. இவங்களுடைய குடும்ப சூழ்நிலையும் ஒரு நல்ல நிலைமைக்கு இன்னமும் வந்து முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் தான் கார்ல் பென்ஸ் கண்டுபிடிச்சிருந்த ஆட்டோமொபைல் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதே சமயம் வந்து ஜான் பி ஹிக்ஸ் அப்படின்ற இன்னொரு ஒரு கண்டுபிடிப்பாளர் ஜான் பி ஹிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஒரு 3 சிலிண்டர் கொண்ட கேசலின் இன்ஜினை வந்து அதாவது பெட்ரோல் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு இயந்திரத்தை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சி 1890 அதுக்குண்டான பேட்டன் வாங்கிடுறாங்க. அப்போ இது எல்லாமே வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை வந்து இவர் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஜான் பி ஹிக்ஸுக்கு வந்து இதை இன்னும் வந்து நீங்கள் இன்னும் மேம்படுத்தி கண்டுபிடிங்க அப்படின்னு $200 வந்து பண உதவி வந்து செய்கிறாங்க. ஜான் பி ஹிக்ஸும் அதை வந்து இன்னும் மேம்படுத்தி அந்த 3 சிலிண்டர் கொண்ட அந்த கேசலின் இன்ஜினை ஓரளவுக்கு மேம்படுத்தியிருந்தாங்க. அப்போது ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுக்கு ஒரு யோசனை தோணுது. இந்த இன்ஜினை ப்ரப்பல்லராக பயன்படுத்தி அதாவது ஒரு ப்ரப்பல்சன் உந்து விசையாக பயன்படுத்தி இந்த தயாரிக்கக்கூடிய அந்த மாட்டு வண்டி அந்த குதிரை வண்டி அந்த வேகன் அதில் வந்து பொறுத்துறது மூலமாக அதையே நம்ம வந்து ஆட்டோமொபைலாக மாற்ற முடியாது அப்படின்ற அந்த எண்ணத்தோட ஜான் வில்லியம் லாம்பர்ட் இருந்திருக்கிறாங்க. இதனால் அந்த கண்டுபிடிப்பை $3,300 மதிப்பில் அதாவது இன்றைய நிலவரப்படி அது $130,000 அவ்வளோ பணத்தை வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட் தான் அந்த ஜான் பி ஹிக்ஸுக்கு வந்து கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு அந்த 3 சிலிண்டர் கேசலின் இன்ஜினை எடுத்துக்கிறாங்க. ஆனால் இதை வந்து இந்த வேகனில் வந்து பயன்படுத்த முடியல. இதனால் சில மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஜான் வில்லியம் லாம்பர்ட் பல மாற்றங்கள் ஏற்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அதை வந்து 2 சிலிண்டர் வந்து அதிலிருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் சிலிண்டராக மாற்றிடுறாங்க. ஸோ சிங்கிள் சிலிண்டர் கேசலின் இன்ஜினாக மாற்றி அதில் சில முன்னேற்றங்களை ஏற்படுத்துகிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஃபிக்ஸன் டிரான்ஸ்மிஷனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது உராய்வு பரிமாற்றம் அப்படின்ற இது வந்து கியர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் கியர் இல்லாமல் இது வந்து அப்படியே வந்து அதோடைய வேகத்தை மாற்ற மாதிரி அதை வந்து இவர் கொண்டு வராங்க. அதே மாதிரி ஒரு நெம்புகோல் லெவரையுமே வந்து இவர் கண்டுபிடிக்கிறாங்க. அதை தாண்டி இவர் வந்து சில கிளச் 2 கிளச் இருக்கிற மாதிரி 2 செயின் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஆட்டோமொபைலை வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து உருவாக்குறாங்க. இதையும் கடந்து இன்னும் பல விஷயங்களை இதில் வந்து நிறைய முன்னேற்றத்துக்காக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிப்படியாக வந்து முன்னேற்றம் அடைஞ்சு 1891 ஒரு ஆட்டோமொபைலாக வந்து மாற ஆரம்பிக்குது. அதில் கேசலின் இன்ஜினையும் வந்து இவர் வந்து பொருத்திடுறாங்க. அந்த நேரத்தில் இந்த ஆட்டோமொபைல் தயாரிக்கக்கூடிய முயற்சி வந்து ஸ்டீம் இன்ஜினையும் எலக்ட்ரிக் இன்ஜினையும் பயன்படுத்தி செஞ்சு வந்தாங்க. அதாவது நீராவியினுடைய சக்தி அதே மாதிரி மின்சக்தி பயன்படுத்தி செஞ்சு வந்தாங்க. ஆனால் ஜான் வில்லியம் லாம்பர்ட் தான் முதல் முறை கேசலின் பெட்ரோலை பயன்படுத்தி இதை வந்து உருவாக்கின ஒரு நபராக இருந்தாங்க. ஸோ அதை வந்து இவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்கவும் செய்கிறாங்க. அப்போ சில பிரச்சனைகள் இருந்தது. இந்த பெட்ரோலையும் காற்றையும் வந்து கலக்கிற மாதிரியான ஒரு எக்யூப்மெண்ட் இல்லாமல் இருந்தது. அதுக்காக இவர் வந்து ஒரு கார்பரேட்டரை வந்து உருவாக்குறாங்க. அந்த கார்பரேட்டரை இவர் வந்து வேப்பரைசர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. ஸோ இதெல்லாமே வந்து உருவாக்கிட்டு 1891 முதல் ட்ரிப்பை ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து அவருடைய ஆட்டோமொபைல் அவருடைய கேசலின் காரை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து அமெரிக்காவினுடைய முதல் கேசலின் இன்ஜின் ஆட்டோமொபைலாக இருந்தது. ஸோ அதை கண்டுபிடிச்ச பெருமை வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுக்கு இருந்தது. அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட ஆரம்பிச்சிருந்தது. பிறகு ஜேம்ஸ் வீவ் லேண்ட் அப்படின்ற ஒரு நபர், இவர் வந்து ஒரு ட்ரக் ஸ்டோர் மருந்து கடையை வச்சு நடத்தி வரக்கூடியவர், அவரை வந்து இவருடைய ஆட்டோமொபைலில் ஏற்றிக்கிறாங்க. ஸோ 2 பேர் உட்கார முடியும் அந்த மாதிரி இவர் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இதை பயன்படுத்தி ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து அவருடைய ஆட்டோமொபைல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ட்ரீனுடைய ரூட்ல இல்லைன்னா ஒரு ட்ரீனுடைய ஸ்டெம் அதாவது மரத்தினுடைய வேர்ல வந்து அந்த காரை வந்து அந்த ஆட்டோமொபைல் வந்து ஏத்திடுறாங்க. ஏத்தின உடனே அது வந்து நேரா போய் ஒரு ஹிச்சிங் போஸ்ட் மேல வந்து இடிச்சிருது. ஸோ இதுதான் வந்து முதல் ஆட்டோமொபைல் ஆக்சிடென்ட் அதாவது இந்த உலகத்திலேயே குறிப்பா அமெரிக்காவில் ஆட்டோ கேசலின் இன்ஜின் மூலமா இயங்கக்கூடிய
ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து முதல் முறை. ஸோ அந்த விபத்தில் வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுக்கு வந்து பெரிய காயம்லாம் எதுவுமே ஏற்படலை. அதே மாதிரி அந்த ஜேம்ஸ் ஸ்விவ்லாண்ட் அவருக்குமே வந்து பெரிய காயம்லாம் ஏற்படலை. இருந்தாலும் இது வந்து வரலாற்றில் இடம்பெறக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்றது ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுக்கு அப்போ தெரியவே தெரியாது. பிறகு இதை வந்து இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அது வந்து அவர் மூன்று வீல் கொண்ட மாதிரி தான் உருவாக்கியிருந்தாங்க அந்த ஒரு வேகனை. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து பக்கி அப்படின்னு சொல்லி தான் இவர் வந்து அழைச்சாங்க. பக்கி அப்படின்னு சொல்லும்போது அதாவது டாப்லாம் இருக்கு, காரோடைய மேற்பரப்புலாம் இருக்காது, சும்மா வந்து ஒரு கார் மாதிரி இருக்கும், அது வந்து ஒரு வண்டி மாதிரி தான். அதில் வந்து இந்த கேசலின் இன்ஜின் பயன்படுத்தி ரன் பண்ணுறது. ஸோ இதை வந்து கண்டுபிடிச்ச பிறகு ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து இது வந்து இப்போ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்றனால நாலு வீல்கள் கொண்ட கார் மாதிரி இவர் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ மறுபடியும் அது சார்ந்த விஷயங்களையும் இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து ரோட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே பில்டிங் மிகப்பெரிய அளவில் ஃபயர் ஆயிடுது. இவர் வந்து அந்த கார் நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய பில்டிங் அந்த ஃபயரில் அந்த கார் வந்து எரிஞ்சும் போயிடுது. ஸோ இதனால் மறுபடியும் வேறு ஒன்றை வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து உருவாக்குறாங்க. உருவாக்கி இதை எங்கே செக் பண்ணார் அப்படின்னு சொன்னால் இவருடைய ஃபேக்ட்ரிக்குள்ளேயே செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து இரவு நேரங்களில் யாருமே வந்து நடமாடாத அதே மாதிரி கைவிடப்பட்ட சாலைகள் அந்த மாதிரியான ரோட்டில் போய் இவர் வந்து அந்த காரை வந்து ஓட்டி அவர் வந்து செக் பண்ணி வந்திருக்கிறாங்க. பிறகு 1892 அப்படிந்த ஒரு காலகட்டத்தில் ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து வேறொரு இடத்துக்கு முன்னே மூவ் பண்ணணும் இவருடைய நிறுவனத்தை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒஹாயோ சிட்டியில் வந்து இருந்திருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக 1893 ஆண்டர்சனுக்கு வந்து இவர் வந்து மூவ் பண்ணி போயிடுறாங்க ஒஹாயோ சிட்டியிலேருந்து. இதுவுமே வந்து ஒஹாயோவில் தான் இருக்குது. அதாவது ஆண்டர்சன் அப்படின்றது இந்தியானாவிலையும் ஒன்று இருக்குது. ஒஹாயோ பக்கத்தில் தான் இந்தியானா அப்படின்ற ஸ்டேட்டும் இருக்குது. ஸோ அங்கேயுமே வந்து ஆண்டர்சன் இருக்குது. ஆனால் இது ரெண்டுமே வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஒஹாயோவில் இருக்கக்கூடிய ஆண்டர்சன். அங்கே வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து போயிடுறாங்க. அங்கே போன பிறகு 1893 அங்கிருந்து இந்த கேசலின் இன்ஜின் சார்ந்த இந்த ஆட்டோமொபைல்ஸை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஸோ முதல் முறை இவருடைய அந்த பேம்ப்ளெட்ஸ் எல்லாமே வெளியிடுறாங்க. அதாவது இந்த பிரசங்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, விளம்பரப்படுத்துறதுக்காக பல விஷயங்கள் இவர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. $550 நீங்கள் வந்து ஒரு கார் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து அதை விளம்பரப்படுத்துகிறாங்க. அதாவது இன்றைய மதிப்புப்படி $17,000. ஸோ அவ்வளோ மதிப்பில் நீங்கள் ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு. அதான் அந்தடைய அருமை வந்து அந்த நேரத்தில் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு யாருமே தெரியல, யாருக்குமே தெரியல. இதனாலேயே அதை வந்து வாங்க முன் வரல. இதனால இவர் வந்து இதுக்கு பதிலாக கேசலின் இன்ஜின்ஸையே வந்து தயாரித்து விற்றுடலாம், அதாவது காரை விற்கிறதுக்கு பதிலாக அதோடைய இன்ஜினை மட்டும் விற்கலாம் அப்படின்னு சொல்லி ஜான் வில்லியம் லாம்பர்ட் முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இவருடைய ஃபேமிலியோடு இவர் வந்து கேசலின் இன்ஜினை வந்து விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து இவருடைய இவர் சொன்னனால அது வந்து பக்காய் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அழைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பேன்கேக் எந்த அளவுக்கு விற்கப்படுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த கேசலின் இன்ஜின்ஸ் வந்து விற்பனை செய்யப்பட ஆரம்பிக்குது. பிறகு 1895 இந்த காலகட்டத்திலெல்லாம் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேயே ஒட்டுமொத்த 300 வெஹிக்கிள்ஸ் இருந்தது இதே மாதிரி கேசலின் இன்ஜின் மூலமாக இயங்க மாதிரியான. ஸோ அதில் வந்து முதல் கேசலின் இன்ஜினை கண்டுபிடிச்சிருந்தது ஜான் வில்லியம் லாம்பர்ட். இதன் பிறகு இவருடைய நிறுவனம் வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சது. அப்போ காரில் இவர் ஏற்படுத்தக்கூடிய சில மாற்றங்கள், அதாவது அந்த நேரத்தில் காரானது முன்னோக்கி மட்டுமே போகும், பின்னாடி வந்து வராது. ஸோ அந்த பிரச்சனை இருந்தது. அப்போ அதுக்காக ஒரு சில கண்டுபிடிப்புகளையும் ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்குண்டான பேட்டன்ஸும் வாங்குறாங்க. கரெக்டாக 1900 தான் ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுக்கு இவர் கண்டுபிடிச்ச இருந்த கார்பரேட்டர், அதாவது இவர் வந்து வேப்பரைசர் அப்படின்னு சொன்னார் சொன்னேன் பாருங்க, அதுக்குண்டான பேட்டண்டே 1900 தான் ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுக்கு கிடைச்சது. இதுக்கப்புறம் இவர் வந்து மறுபடியும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் குதிச்சிடலாம், மறுபடியும் வந்து காரை வந்து எப்படியா உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதனால் இவர் வந்து வில்லியம் வாட்சோல்ஸ் அப்படின்ற ஒரு நபர், இவர் வந்து அந்த ஜான் பி ஹிக்ஸோ கூட வேலை பார்த்த ஒரு இன்ஜினியர். ஸோ அவரை வந்து அழைச்சிக்கிறாங்க. இன்னும் நிறைய டிசைனை வந்து ஏற்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அந்த ஜான் பி ஹிக்ஸோடைய வேலையாட்கள் நிறைய பேரையுமே ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து அழைச்சிக்கிறாங்க. அழைச்சிட்டு அதை வந்து முன்னேற்றம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 1902 யூனியன் ஆட்டோமொபைல் கம்பெனி அப்படின்னு சொல்லி இவருடைய நிறுவனத்தை வந்து நிறுவுறாங்க. அந்த நிறுவனத்துடைய அந்த ஜான் வில்லியம் லாம்பர்ட் ஆட்டோமொபைல் கம்பெனியோடைய பிரசிடெண்ட்டாக வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட்டோடைய அப்பாவான ஜான் லாம்பர்ட் வந்து நியமிக்கப்படுறாங்க. பிறகு அதே நிறுவனத்துடைய ஒரு ட்ரெசரராகவும் அதே மாதிரி ஜென்ரல் மேனேஜராகவும் ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து இயங்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கிருந்து இன்னும் கார்களில் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு இன்னும் கார்களில் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி வந்தாங்க. அந்த சமயம் தான் இந்த ஹிஸ்பானோ சுயிசா மாதிரியான கார்கள் அதே மாதிரி ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரியான பல நிறுவனங்கள் வந்து வளர ஆரம்பிச்சிருந்தது. இந்த ரெண்டு நிறுவனத்துடைய ஃபவுண்டர்ஸ் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், அதாவது ஹென்றி ராய்ஸ் பற்றியும் அதே மாதிரி
இந்த ஹிஸ்பானோ சுயிசாவுடைய நிறுவனரான மார்க் பெக்கிட், அவரை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் வேறு ஒரு பதிவில். ஸோ இந்த நிறுவனங்கள்லாம் இந்த சமயம் தான் வளர ஆரம்பிச்சிருந்தது. இதனால ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுடைய நிறுவனத்துக்கு போட்டி வந்து ஜாஸ்தி இருந்தது. ஆனாலும் அந்த போட்டிகளை கடந்து 1907 பிறகு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விற்பனைக்கு ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுடைய லாம்பர்ட் ஆட்டோமொபைல் கார்ஸ் வந்து விற்பனை செய்ய ஆரம்பிக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், 1910 காலகட்டத்தில் அது வந்து வருடத்துக்கு 1000 கார்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டது. ஸோ ஒவ்வொரு வருடமும் ஆவரேஜ் அந்த அளவுக்கு ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுடைய நிறுவனம் வளர்ந்துருந்தது. இதுக்கப்புறம் தான் இவங்க வந்து கார்களை மட்டும் உற்பத்தி செய்யாமல் ட்ரக்ஸை வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க, டிராக்டர்ஸை வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து விவசாயத்தில் பயன்படுத்தக்கூடிய டிராக்டர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பெரிய பெரிய உபகரணங்கள், பெரிய பெரிய குட்ஸ், அதாவது சரக்குகளை ஏற்றி போகக்கூடிய ட்ரக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாமே வந்து இவங்க வந்து உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ரயில் ரோடு இன்ஸ்பெக்ஷன் ரயில்ரோடு இன்ஸ்பெக்ஷன் வெஹிக்கிள்ஸ்லையுமே வந்து இவங்களுடைய கவனத்தை செலுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனரி கேஸ்லின் இன்ஜின் மாதிரியான பல விஷயங்களை இவங்க உருவாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, அதை வந்து விற்பனை செய்யவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது கரெக்டாக 1914 முதல் உலகப்போர் தொடங்கிறது. முதல் உலகப்போர் தொடங்கின பிறகு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய வார் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுடைய நிறுவனம் வந்து வேலை பார்த்தது. குறிப்பாக அவங்களுக்கு, அதாவது போர்களில் பயன்படுத்த தேவையான இயந்திரங்கள், உபகரணங்கள், அதெல்லாமே வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுடைய நிறுவனம் வந்து உற்பத்தி செஞ்சு விற்பனை செஞ்சாங்க. பிறகு 1918 முதல் உலகப்போர் முடிவடையுது. முடிவடைஞ்ச இந்த காலகட்டத்தில் ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து இவருடைய நிறுவனத்தில் இருந்து அந்த சேல்ஸில் வந்து கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக இன்வென்ஷனில், கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால 1920 பிறகு ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து அவருடைய நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதன் விளைவாக இவர் ஒரு டோர் லாக்கை வந்து 1920 கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது கார்களில் பயன்படுத்துற மாதிரி கதவுக்கு உண்டான ஒரு பூட்டு, அதை வந்து இவர் கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து ஹென்றி ஃபோர்டுடைய நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. ஸோ ஃபோர்ட் கம்பெனி வந்து, அதுவுமே வந்து கார் கம்பெனி. இந்த ஹென்றி ஃபோர்டை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு பதிவில். ஸோ அவருடைய நிறுவனம் வந்து அந்த டோர் லாக்கை வந்து இவர்கிட்ட இருந்து பேட்டன் ரைட்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமும் ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து பல கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்தி வந்தாங்க. இதனாலேயே 1929 ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுடைய நிறுவனமாக இருக்கட்டும், இவங்களுடைய எல்லா விஷயமே வந்து அப்படியே லாஸ் ஆக ஆரம்பிக்குது, பேங்க்ரப்சி ஆயிடுது. ஸோ அப்போது ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுடைய ஃபேமிலி தரப்புலேருந்து சொன்னது என்னன்னா, இவர் வந்து அதிகமாக வந்து கண்டுபிடிப்புகளில் தான் கவனம் செலுத்தினாங்களே உடைய, அதை வந்து விற்பனை செஞ்சு பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்றதுல, அதாவது பணம் சம்பாதி அந்தளவுக்கு வந்து இவர் வந்து கவனம் செலுத்தலை, இதனால தான் இந்த நிறுவனம் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றத இவருடைய ஃபேமிலியே சொல்லியிருந்தாங்க. இருந்த போதும் ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுடைய அவருடைய ஆண் குழந்தை, பெண் குழந்தை, அவங்க எல்லாருமே இவருடைய நிறுவனத்தில் வந்து பங்கேற்று அதை வந்து இன்னும் வந்து மேம்படுத்துறதுக்குண்டான முயற்சியிலையும் ஈடுபட்டு வந்தாங்க. பிறகு 1930 பிறகும் ஜான் வில்லியம் லாம்பர்ட் அவருடைய கண்டுபிடிப்புகளில் தான் நிறைய கவனம் செலுத்தி வந்தாங்க. குறிப்பாக ஒரு பிரேசஸை வந்து இவர் கண்டுபிடிச்சாங்க. பிரேசஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த படிகளை அமைக்கிறதுக்குண்டான ஒரு ஃபவுண்டேஷன், அதாவது இந்த படி எல்லாம் அமைக்கிறாங்க பாருங்க, இப்போ ஒரு மாடியிலேருந்து இன்னொரு ஒரு ஃப்ளோருக்கு போகிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஸ்டெப்ஸ், அதை வந்து லே பண்ணுறதுக்காக, அதை வந்து அடித்தளம் இடுறதுக்காக ஒரு பிரேசஸ் வந்து இவர் வந்து உருவாக்குறாங்க. அந்த பிரேசஸ் வந்து அந்த ஸ்டெப்ஸ், அந்த ஒரு படிகளை வந்து கீழே விழாமல் தாங்குற மாதிரி ஒரு அமைப்பு, ஸோ அதை வந்து இவர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெட்டல் ரேக்கையுமே வந்து இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, மெட்டல் யார்ட் ரேக்கையுமே. ஸோ இது வந்து இன்றைக்கி லான் ரேக் அப்படின்னு அழைக்கப்படுது. அதையுமே வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 1940 பிறகு ஜான் வில்லியம் லாம்பர்ட் இன்னும் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாங்க. அந்த சமயம் வந்து இரண்டாம் உலக போர் நடந்து வந்தது. குறிப்பாக அப்போவுமே வந்து இவருடைய நிறுவனம் சார்பாக போருக்காக பல உதவிகளை வந்து செஞ்சு வந்தாங்க. இன்னொரு பக்கம் ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து இந்த ஹேண்ட் ட்ரிகர்டு பேன்கேக் ஃப்ளிப்பர் ஒன்று வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இவருடைய மனைவி வந்து பயன்படுத்துறதுக்காக அதை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது வந்து 1940 பிறகு, இவருடைய 80 பிறகு கூட ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதே மாதிரி இவர் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளுடைய எண்ணிக்கையானது கிட்டத்தட்ட 600 மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அவ்வளோ கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த சமயம் வந்து இவருடைய கண் குறைபாடு வந்து, இவருடைய கண் பார்வையை வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட் இழக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் கூட ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து இன்னும் பல கண்டுபிடிப்புகளை, இவருடைய பார்வை இல்லாத சமயம் கூட ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து கண்டுபிடிச்சு வந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட இவர் வந்து இறுதியாக 1952 மே 20 அன்னைக்கு இவருடைய 92 ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து இறந்து போயிறாங்க. அதாவது 1952 மே 20 இவருடைய 92 ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து இறந்து போயிறாங்க. இந்த சமயம் வந்து இவர் இந்தியானாவில் இருக்கிற ஆண்டர்சனில் வந்து இறந்து போயிருந்தாங்க. ஸோ பிறகு ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுக்கு
பல கௌரவங்கள் வந்து கிடைச்சது இவருடைய இறப்பின் பிறகு. இவர் வாழும்போது அந்த கௌரவம் கிடைக்கல, ஆனால் இவருடைய இறப்பின் பிறகு அவ்வளோ கௌரவங்கள் கிடைச்சது. அதில் குறிப்பிட்ட ஒரு கௌரவம் அப்படின்னு சொன்னால், இந்த ஒஹாயோவில் இருக்கக்கூடிய ஒஹாயோ சிட்டி, இவர் ஃபஸ்ட்டு இவருடைய நிறுவனத்தின் நிறுவன இடம், அங்கே வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட்டை வந்து கொண்டாடும் விடமாக வருடா வருடம், இன்றைக்கு வரைக்குமே வருடா வருடம் ஜூலை மாதத்தில் வீக்கெண்டில், அதுவும் குறிப்பாக வந்து மூன்றாவது வாரத்துக்கு பிறகு, ஜூலை மாதத்துடைய மூன்றாவது வாரத்தில் அந்த மந்த்லியுடைய எண்ட், மந்தோடைய எண்டில், அப்போ வந்து இவருடைய டேஸ் அப்படின்னு சொல்லி, ஜான் வில்லியம் லாம்பர்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி இவருடைய பேரில் ஒரு நாளை வந்து கொண்டாடி வராங்க. அதாவது டேஸ் அப்படின்னு சொல்லி மூன்று நாட்கள் வந்து கொண்டாடி வராங்க. அதில் வந்து பல விஷயங்கள் பண்ணுறாங்க, குறிப்பாக வந்து கார் ஷோ பண்ணுறது, அதே மாதிரி அதில் வந்து இன்னும் சில விஷயங்கள், அதாவது ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுடைய அச்சீவ்மெண்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறது, அவருடைய ஆட்டோமொபைலை வந்து டிஸ்பிளே பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடத்துறது அப்படின்னு சொல்லி, இது எல்லாமே வந்து கொண்டாட்டம் நடந்து வருது. இது எல்லாத்துக்குமே வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட்டுக்காக, அந்த இவருடைய அந்த பெருமைக்காக, இவரை வந்து கௌரவப்படுத்துறதுக்காக, அதை வந்து இன்னைக்கு இவர் வரைக்குமே கிட்டத்தட்ட இவர் இறந்து 70 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருச்சு. ஸோ அந்த நாள் வரைக்குமே ஜான் வில்லியம் லாம்பர்ட்டை கொண்டாடி வர்றாங்க. ஸோ இவர் வந்து ஸ்மித் சோனியன் இன்ஸ்டிடியூட் மூலமாகவும் கொண்டாடப்படுறாங்க. அந்த ஸ்மித் சோனியன் இன்ஸ்டிடியூட்டோடைய மியூசியம் அண்டு ரிசர்ச் சென்டருடைய கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட், கலெக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து ஜான் வில்லியம் லாம்பர்ட்டை நினைவுபடுத்தும் விதமாக இன்றைக்கு வரைக்குமே இருந்து வருது. அது வந்து வாஷிங்டன் டிசியில் இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற வாஷிங்டன் டிசியில் இருக்குது. அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இவரை வந்து நினைவுபடுத்தும் விதமாக இவர் தான் வந்து அமெரிக்காவிலேயே ஃபஸ்ட்டு அமெரிக்காஸ் கேசலின் இன்ஜின் ஆட்டோமொபைல் கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட், இந்த ஆட்டோமொபைல் குறிப்பாக கேசலின் ஆட்டோமொபைலில் வந்து நடந்த முதல் ஆக்சிடென்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஜான் வில்லியம் லாம்பர்ட் தான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க அது வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்தமாதிரி பல விஷயங்களை இவரை கௌரவப்படுத்தும் விதமாக இன்றைக்கு வரைக்குமே யுனைடெட் ஸ்டேட்ஸில் செஞ்சு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜான் வில்லியம் லாம்பர்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயம், இவருடைய கண்டுபிடிப்பு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரூயியோ பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து 1892 கண்டுபிடிச்சாங்க இவர் கண்டுபிடிச்ச விஷயத்த, அந்த கேசலின் இன்ஜின் ஆட்டோமொபைலில். அதே மாதிரி ஹென்ரி ஃபோர்டு வந்து இவருக்கு பிறகு 5 ஆண்டுகளுக்கு பிறகு 1896 தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருமே வந்து இந்த ட்ரூயியா பிரதர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹென்ரி ஃபோர்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பெரிய அளவில் பாராட்டப்படுறாங்க. ஆனால் இவங்களை விட முன்னாடியே ஜான் வில்லியம் லாம்பர்ட் வந்து இவருடைய கண்டுபிடிப்புகள், அவங்க கண்டுபிடிக்கிறதுடைய முன்மாதிரியை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இதனால் இவர் தான் வந்து பெரிய அளவில் இன்றைக்கு வரைக்குமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பாளராக இருந்து வராங்க. ஸோ இதனால் இவர் வந்து படிப்படியாக பல முன்னேற்றங்களையும் இந்த கார்களில் வந்து ஏற்படுத்தி வந்தாங்க. இதனால தான் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் த கிராஜுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது படிப்படியான பரிமாற்றத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஜான் வில்லியம் லாம்பர்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.